எனதருமை மாணவர் செல்வங்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு கவிதை பேழை உயிர் வகை ஓ என் சமகால தோழர்களே இதற்கான முதல் வினா ஓ என் சமகால தோழர்களே என்ற பாடலின் ஆசிரியர் யார் கவிஞர் வைரமுத்து எதனை வளப்படுத்துங்கள் என்று கவிஞர் வைரமுத்து கூறுகிறார் காய்ந்த வயல் வெளிகளை கணிப்பொறியில் யாருடைய பெருமையை பெருமையை பொருத்துங்கள் என்றார் ஆசிரியர் கரிகாலனின் பெருமையை அடுத்து கவிஞர் பிறந்த ஊர் மற்றும் மாவட்டம் ஊர் வந்து மேட்டூர் மாவட்டம் தேனி மாவட்டம் ஐந்தாவது வினா எது பழமை என்று ஆசிரியர் கூறுகிறார் அன்பும் பண்பும் பழமை என்று ஆசிரியர் கூறுகிறார் அடுத்த வினா பொறுமை அடக்கத்திற்கு கூறப்படும் ஓமை எது அப்படின்னா கூட்டுப்புழு பொறுமை அடக்கத்திற்கு கூறப்படும் கூட்டுப்புழு எதற்கு பூமி என்றும் பாரமில்லை முளைக்க துடிக்கும் விதைகளுக்கு பூமி என்றும் பாரமில்லை கிளிக்கு எது இருந்தால் பறக்க முடியும் ரக்கை ரக்கை என்றால் சிறகு கழனி பொருள் தருக கழனி என்றால் வயல் வெளி ரெக்கை பொருள் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா சிறகு அடுத்து காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர் இதன் மூலம் கவிஞர் கூறும் கருத்துகள் யாவை என்று பார்த்தோம் என்றால் அடக்கமும் பொறுமையும் தான் வாழ்வை மேம்படுத்தும் என்ற செய்தியை விளக்குகிறார் அடுத்தது அறிவை மறந்த உணர்ச்சி என்பது டேஸ் மறந்த டேஸ் ஆகும் அதாவது திரியை மறந்த தீயாகும் அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும் கூட்டுப்புழு எவ்வாறு கோலம் கொள்கிறது பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்கிறது கோலம் என்றால் இதுல என்ன வடிவம் அதாவது அழகு அடுத்து திரும்பும் திசையெங்கும் எது விரவி காணப்படுகிறது எதனை கொண்டு இந்த இனத்தை மாற்றலாம் என்று கவிஞர் வைரமுத்து அவர்கள் கூறுகிறார் திரும்பும் திசை எங்கும் இனமானது விரவி காணப்படுகிறது வைரமுத்து அவர்கள் குறிப்பிடுகிறார் எவற்றில் தமிழின் பெருமையை ஏற்ற வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார் அதாவது கவிஞர் வைரமுத்து அவர்கள் நம் தமிழை ஏவுகணையில் செலுத்தி ஏற்ற வேண்டும் என்று கூறுகிறார் பழையவையெல்லாம் பழமை அல்ல இப்பாடல் மூலம் கவிஞர் விளக்கும் கருத்து எது பழமை என்பது எது அதாவது அன்பு பண்பு இவைகள் எல்லாமே வந்து எது இல்ல பழமை கிடையாது அப்படின்றத செய்தியை தான் இவர் என்ன பண்றாரு சொல்றாரு இதுல பழமை அப்படின்னு அவர் குறிப்பிடுறது அன்பு பண்பு வைரமுத்து அவர்கள் எத்தனை முறை தேசிய விருது பெற்றுள்ளார் ஏழு முறை தேசிய விருது பெற்றுள்ளார் ஆசிரியர் என் நூலுக்காக ஆசிரியர் என் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் கள்ளிக்காட்டு இதிகாசம் எந்த ஆண்டு இரண்டாயிரத்து மூன்று அடுத்தது ஓ என் சமகால தோழர்களே என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் வைரமுத்து கவிதை தொகுப்பு என்ற நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது கவிஞர் வைரமுத்துவின் அதாவது கவிஞர் வைரமுத்துவின் கவிதைகள் எந்த மொழிகளிலெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன தெலுங்கு மலையாளம் வங்காளம் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன கவிஞர் வைரமுத்து அவர்கள் எத்தனை முறை மாநில அரசு விருது பெற்றுள்ளார் ஆறு முறை கவிஞர் வைரமுத்து ஏழு முறை எவ்விருதினை பெற்றுள்ளார் இந்தியாவின் தேசிய விருதினை பெற்றுள்ளார் வினா வைரமுத்து அவர்கள் பெற்ற இந்திய அரசின் உயரிய விருது எது பத்ம பூஷன் விருது அடுத்து பூமி கதிர் கடவாதிர் இதற்கு பொருள் தருக பூமி என்றால் புவி கதிர் என்றால் நெற்கதிர் கடவாதீர் என்றால் மறக்காதீர் அடுத்து பண்பும் அன்பும் இனமும் மொழியும் இலக்கண குறிப்பு தருக இதுல பண்பும் உம் அன்பும் உம் இனமும் மொழியும் என்று உண்மையானது வெளிப்படையாக வந்ததால் இது என்னுமை அடுத்து வைரமுத்து அவர்கள் பிறந்த ஆண்டு ஜூலை பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து மூன்று தண்ணீர் தேசம் என்னும் நூலுக்கு சொந்தக்காரர் கவிஞர் வைரமுத்து அவர்கள் முதுமொழி என்றால் என்ன பழமையான மொழி என்பது பொருள் பொறுமை பலனாக ஆசிரியர் கூறும் செய்தி வெற்றி கிட்டும் இன்னொன்று வாழ்வை மேம்படுத்தும் இதுதான் பொறுமை பலனாக ஆசிரியர் கூறும் செய்தி கூட்டுப்புழுவை வைத்து சொன்ன செய்தியாகும் உயிர் வகை பாடலின் ஆசிரியர் யார் தொல்காப்பியர் அடுத்தது தொல்காப்பியர் இயற்றிய நூல் தொல்காப்பியம் அடுத்து தொல்காப்பியம் என்பது ஒரு இலக்கண நூல் ஓர் இலக்கண நூல் அடுத்தது தொல்காப்பியம் எத்தனை இயல்களை கொண்டதுன்னா இருபத்தி ஏழு இயல்களை கொண்டது தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது அவையாவை என்றால் அதிகாரங்கள் மூன்று அவை எழுத்து சொல் பொருள் இலக்கண நூல்களுக்கெல்லாம் முதல் நூலாக அமைந்தது எது இலக்கண நூல்களுக்கெல்லாம் முதல் நூலாக அமைந்தது தொல்காப்பியம் அடுத்தது ஐம்புலன்கள் யாவை மெய் வாய் கண் மூக்கு செவி இதுல மெய் என்றால் உடல் வாய் என்றால் வாய் கண் தெரியும் மூக்கு தெரியும் செவி என்றால் காது உற்றறிதல் என்பது தொடுதல் உணர்வு இந்த தொடுதல் உணர்வு அறிவுக்கு உரியது நத்தை அறிவு நிலையை கொண்டுள்ளது அதாவது இரண்டா அறிவு கொண்டது ஒன்று உற்றறிதல் இன்னொன்று சுவைத்தல் அடுத்தது ஓர் அறிவில் உள்ள உயிரினங்களை குறிப்பிடுக புல் மரம் பூண்டு இதெல்லாம் சொல்றது அடுத்தது தமிழர்களின் அறிவாற்றலுக்கு சிறந்த சான்றாக விளங்கும் நூல் தொல்காப்பியம் அதாவது முதல் இலக்கண நூலாகவும் அதைவிட அறிவாற்றலுக்கு சிறந்த ஒரு நூலாகவும் தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் செயல்படுகிறது தொல்காப்பியம் எத்தனை எத்தகைய வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுகிறது அகம் அகநானூறு புறம் புறநானூறு போன்ற இரு வாழ்வியல் நெறிகளை தொல்காப்பியம் எடுத்து கூறுகிறது மனிதன் அறியும் ஆற்றல்கள் யாவை மனிதன் அறியும் ஆற்றல்கள் வந்து உற்றறிதல் உற்றறிதல் என்றால் தொடுதல் உணர்வு அடுத்தது சுவைத்தல் அடுத்தது வந்து நுகர்தல் நுகர்தல் என்றால் சுவாசித்தல் முகர்தல் சொல்லுவோம் இல்லையா காணல் பார்த்தல் அடுத்தது கேட்டல் அடுத்தது பகுத்தறிதல் பகுத்தறிதல் என்பது பகுத்து ஆராய்தல் மனம் அடுத்தது பல அறிவியல் கருத்துக்களை கொண்டுள்ள நூல் தொல்காப்பியம் தான் பல அறிவியல் கருத்துக்களை இலக்கண நூலாக இருந்தாலும் அதில் பல்வேறு அறிவியல் செய்திகள் நிரம்ப காணப்படுகிறது இந்த தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூலில் நாம் எதன் வாயிலாக அறிவைப் பெறுகிறோம் கண்டு கேட்டு உண்டு உயித்து உற்றறிதல் போன்ற ஐ புலன்களின் வாயிலாக நாம் அறிவைப் பெறுகிறோம் மூவறிவு கொண்ட உயிரினங்கள் எதெல்லாம் கரையான் எறும்பு அட்டை இதெல்லாம் வந்து மூவறிவு கொண்ட உயிரினங்கள் நெறிப்படுத்தினர் அப்படின்னா பகுத்து அளித்தனர் அதாவது முறைப்படுத்தினர் என்றும் நாம் அதை கூறலாம் முறைப்படுத்தினர் நெறிப்படுத்தினர் என்றால் முறைப்படுத்தினர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சரியான வரையுறையோடு முறைப்படுத்தினர் அடுத்தது பூச்சியினங்கள் எத்தகைய அறிவு நிலையை பெற்றுள்ளன நாலறிவு அதாவது நான்கறிவு நாலறிவுன்றது என்னது நான்கறிவு சரிங்களா நான்கறி மக்களே அடுத்தது மொழி இலக்கணங்களை விளக்கும் அதிகாரங்கள் மொழி இலக்கணங்களை விளக்கும் அதிகாரங்கள் வந்து எழுத்து அதிகாரம் இன்னொன்று சொல் அதிகாரம் அனைத்து உயிரினங்களுக்கும் டேஸ் இருப்பது இல்லை அதாவது இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்குமே புலனறிவு என்பது இருப்பது இல்லை குறிப்பிட்ட ஓர் அனுபவத்தை நாம் எப்போது இழக்கிறோம் எப்போ இழக்கிறோம் நம்ம ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை கண் காது மூக்கு வாய் உடல் அதாவது மெய் போன்ற ஐந்து உறுப்புகளில் எது குறைந்தாலும் நாம் என்ன பண்றோம் ஒரு அனுபவத்தை இழக்கிறோம் சரிங்களா அருமையான வினாக்கள் மாணவரிடம் இருந்து பெறப்பட்ட இத்தனை வினாக்கள் அடுத்தது ஐம்பத்து இரண்டு பறவைகளின் அறியும் ஆற்றல்கள் அறிவு டேஸ் அறியப்படுகிறது எதால் அறியப்படுகிறது ஆறாவது அறிவு மனதால் மனிதனின் மனதால் நான்கறிவு உயிரினங்களுக்கு இல்லாத ஐம்புலன் எது நான்கறிவு உயிரினங்களுக்கு இல்லாத ஐம்புலன் கேட்டல் கேட்டறிதல் அதாவது கேட்டறிதல் என்பது கொண்ட உயிரினங்கள் கேட்டறிதல் கொண்ட உயிரினங்கள் எதெல்லாம் பறவை விலங்கு மனிதன் இவையெல்லாம் கேட்டறிதல் சரிங்களா நான் இது ஒரு ஒரு புதிர் மாதிரி இதுவும் மாணவர்கள் கொடுத்த அருமையான ஒரு புதிர் நான் நான்கறிவு உயிரினங்களிடம் இருப்பேன் மூவறிவு உயிரினங்களிடம் இருப்பேன் ஆனால் ஈரறிவு உயிரினங்களிடம் இருக்க மாட்டேன் நான் யார் அது நுகர்தல் அருமையான வினாக்களை தொடுத்த மாணவர்களுக்கு நன்றி உடல் நாக்கு மூக்கு கண் காது மனம் இவைகள் அறிவுகள் இவைகள் என்னது ஆர் ஆறறிவுகள் அறிவுகள் உடல் நாக்கு மூக்கு கண் காது மனம் இதில் புலன் இல்லாதது எது மனம் சரிங்களா அடுத்தது கரையான் எவ்வகை அறிவு நிலையை சார்ந்தது மூவறிவு அடுத்து புல் பூண்டு எவ்வகை அறிவு நிலையை சார்ந்தது பூனை எத்தகைய அறிவு நிலையை கொண்டது ஐந்து அறிவு அழகா அம்ரித் சொன்ன இல்லையா ரொம்ப அருமையான ஒரு வினாக்களின் தொகுப்பு மீண்டும் அடுத்த பதிவோடு உங்களுடன் நன்றி